திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். நான் உங்க பத்திரிகையாளர் விஜயானந்த் பேசுகிறேன். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஆலயம் மாயவரம் அருகே பாண்டூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஆதி வைத்தியநாத சுவாமி ஆலயம் குறித்து பார்க்கவிருக்கின்றோம். இந்த கோவிலுக்கும் இந்த ஊருக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அதேபோல் மகாபாரதத்துக்கும் இந்த ஊருக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அப்படிப்பட்ட விசேஷமான இந்த கோவில் கடன் தீர்க்கும் ஸ்தலமாகவும் வியாதிகளை தீர்க்கும் ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த கோவில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. எனவே இந்த கோவில் குறித்தும் கும்பாபிஷேகம் குறித்தும் விரிவாக வீடியோவில் பார்க்கலாம், வாருங்கள். அதற்கு முன்பாக நம்முடைய திவ்ய தரிசனம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யவும், அதேபோல் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும், உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம். திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு எங்கள் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். ஆதி வைத்தியநாத சுவாமி கோவில் என்பது தமிழ்நாட்டில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பாண்டூர் என்கின்ற கிராமத்தில் குடிக்கொண்டிருக்கும் சிவஸ்தலமாகும். மூலவர் பெயர் ஆதி வைத்தியநாதர், அம்பாள் பெயர் பாலாம்பிகை. வைத்தீஸ்வரன் கோவிலை சுற்றி பஞ்ச வைத்தியநாத ஸ்தலங்கள் எனப்படும் 5 வைத்தியநாத சுவாமி கோவில்கள் உள்ளன. அதில் ஒன்று இந்த கோவில். இது தற்பொழுது சீர்காழி பக்கத்தில் அமைந்துள்ள வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு முன்பாகவே கட்டப்பட்ட ஸ்தலம் என்று கருதப்படுகிறது. எனவேதான் இவருக்கு ஆதி வைத்தியநாதன் என்று பெயர் ஏற்பட்டது. இக்கோவிலின் புராண கதையை பற்றி பார்க்கலாம். மகாபாரத யுத்தம் முடிந்தவுடன் திருதராஷ்டிரரின் புதல்வர்களான துரியோதனன் உள்ளிட்ட 100 பேரும் கொல்லப்பட்டதால் மிகவும் மனம் வருந்திய காந்தாரி, பாண்டவர்களுக்கு நீங்கள் பாண்டு என்கின்ற ரோகத்தால் நீங்கள் அவதிப்படுவீர்கள் என்று சாபம் கொடுக்கிறார். இதனால் மனம் வருந்திய பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் அதற்கு பரிகாரம் கேட்க, கிருஷ்ணர் நீங்கள் தெற்கு நோக்கி சென்று காவேரியின் கரையில் சிவபூஜை செய்து வழிபட்டால் உங்களுக்கு அந்த வியாதியில் இருந்து விடுபடுவீர்கள் என்றார். பாண்டவர்களும் அவ்வாறே தெற்கு நோக்கி பயணம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வந்தவுடன் அவர்களின் உடலில் ரோகம் ஏற்பட்டு அவர்களால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. உடனே அவர்கள் கிருஷ்ணனை வழிபட்டனர். கிருஷ்ணன் அப்பொழுது மகாவிஷ்ணுவாக அவர்களுக்கு காட்சியளித்து, இந்த இடத்தில்தான் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது, அதை வழிபடுங்கள் என்று கூறினார். அதன்படியே அங்கு தேடிய பொழுது ஒரு சிவலிங்கம் காட்சி தந்தது. தினமும் அங்குள்ள குளத்தில் குளித்துவிட்டு அதற்கு 45 நாட்கள் பூஜை செய்து வழிபட்டனர். ரோகமும் நீங்கியது. இதனால்தான் இந்த ஊருக்கு பாண்டூர் என்ற பெயரும் ஏற்பட்டது. அந்த சிவலிங்கத்திற்கு வைத்தியநாதர் என்கின்ற பெயரும் வந்தது. மகாவிஷ்ணுவாக தோன்றிய கிருஷ்ணனுக்கு அங்கு பாண்டவ சகாய சுவாமி என்ற பெயரில் ஒரு கோவிலும் பாண்டூரின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இனி கோவில் அமைப்பு பற்றி பார்க்கலாம். இந்த சிவன் கோவில் கிழக்கு பார்த்த கோவிலாக அமைந்துள்ளது. இக்கோவிலின் நுழைவு வாயில் ஒரு வளைவுடன் இருக்கும். அந்த நுழைவு வாயிலில் சிவன் மற்றும் பார்வதி, நந்தி மற்றும் பூதகணங்கள் போன்றவர்களின் சிலைகள் இருக்கும். உள்ளே நுழைந்தவுடன் பலிபீடம், நந்தி இவைகள் தென்படும். அதை தாண்டி சென்றவுடன் மகாமண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை காணப்படும். இந்த கருவறை சுற்றி பால விநாயகர், பாலமுருகன், துர்கை, தட்சிணாமூர்த்தி, பிரகார கணபதி மற்றும் சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் இருக்கிறது. இதை தவிர சனீஸ்வரனுக்கு தனியான சன்னதி கிழக்கு நோக்கி இருக்கிறது. சூரியன், வேத பைரவர் சன்னதிகள் மேற்கு நோக்கி இருக்கிறது. கருவறையில் மூலவர் கிழக்கு நோக்கி இருக்கிறார். மகாமண்டபத்தில் தெற்கு நோக்கி பாலாம்பிகை கருவறை அமைந்துள்ளது. இங்கு கடன் நிவர்த்தி பூஜை சிறப்பு வாய்ந்தது. ஹரிச்சந்திரன் இந்த சிவனை வணங்கி தனது கடனை தீர்த்ததாக புராணங்கள் கூறுகிறது. ஆகவே இங்கு கடன் நிவர்த்தி பூஜை ஒவ்வொரு சித்திரை மாதமும் 3வது சனிக்கிழமை நடைபெறும். அதேபோல் சனியின் சாபத்தால் கார்கோடகனால் தீண்டப்பட்ட நலன் அவருடைய ரூபம் மாறுவதற்காக கோடங்குடியில் உள்ள கார்கோடகநாதனை வழிபடுவதற்கு முன்பு இந்த ஆதி வைத்தியநாதரை வழிபட்டு சென்றதாக புராணங்கள் கூறுகிறது. இதன் காரணமாகத்தான் இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது.
சனீஸ்வரன் தனி சன்னதி மட்டும்தான் அமைந்திருக்கும். திருவிழாக்கள் மற்றும் உற்சவங்கள் பங்குனி பிரம்மோற்சவம், நவராத்திரி, சிவராத்திரி, மாதாந்திர பிரதோஷம், சனிப்பெயர்ச்சி மற்றும் ஐப்பசி அன்னாபிஷேகம் ஆகியவைகள் இங்கு கொண்டாடப்படுகிறது. இப்படி சிறப்பு வாய்ந்த பாண்டூர் பாலாம்பிகை சமேத ஆதி வைத்தியநாத சுவாமி மகா கும்பாபிஷேகம் நடைபெறுவதை முன்னிட்டு தற்போது திருப்பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. ஆலயம் முழுவதும் கட்டுமான பணிகள் முடிக்கப்பட்டு தற்போது வர்ணம் பூசும் பணி நடைபெற்று வருகிறது. அதோடு யாகசாலை அமைக்கும் பணியும் நடந்து வருகிறது. இதன் கும்பாபிஷேகம் வரும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மேல் 9:30 மணிக்குள் சிறப்பாக நடைபெற உள்ளது. எனவே கிராம பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக வந்திருந்து கும்பாபிஷேகத்தை கண்டு தரிசிக்கும்படி ஆலய நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டுள்ளனர்.